பார்த்த உடனே நேரா உங்ககிட்ட வந்தேன். தெய்வம் உங்க முறை உங்க வழியில எனக்கு உதவி பண்ணியிருக்கு. கஷ்டத்தை கொடுக்கறதையும் அதை மாத்தி சந்தோஷம் கொடுக்கறதையும் ஒரு மனுஷன் உயிர் வாழறதையும் அதே மனுஷன் இறக்குறதுலையும் அந்த ஆண்டவங்கள தான் இருக்கு. இடையில நான் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றேன், நீங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர், நான் வரேன். ஹலோ, என்னடி போஸ்ட்மேன் வந்துட்டு போறாரு, லெட்டர் ஏதாவது வந்ததா? லெட்டர் எதனா வந்துச்சா? லெட்டர் இல்லைங்க. அது அது என் ஃப்ரெண்ட் இதுங்க. ஃப்ரெண்டோடதா? அப்ப கொண்டா பாப்போம். என்னங்க நீங்க, என் ஃப்ரெண்டுக்கு 1000 பர்சனல் விஷயம் இருக்கும், அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கலாமா? உன் ஃப்ரெண்டோட பர்சனல் மேட்டர் நீ தெரிஞ்சுக்கலாம், நான் தெரிஞ்சுக்க கூடாதா? கொண்டாடி லெட்டர் அப்படியே பாத்து. அன்பே கல்பனா, ஆறுயிரே, உனக்கு கல்யாணம் ஆனதும் என்ன மறந்து விட்டாய் என்றே நான் நினைத்தேன். நீ மறக்கவில்லை, மறக்கும் அளவுக்கா நாம் பழகியிருக்கோம். நண்டு போகுது, நரி போகுது, நீ கிச்சு கிச்சு மூட்டி விடியே, அதை மறக்க முடியுமா? உன் லெட்டரை கண்ட பிறகு எனக்கு புத்துணர்ச்சியே வந்தது. நீ வர சொன்னது போல் சனிக்கிழமை மாலை கள்ளமலையில் என்னால் வர முடியவில்லை. ஞாயிறு மாலை மதுரவேணன் கோவிலில் அருகே சந்திப்போம். அன்புடன் என்றென்றும் உன் நினைவில் மன்மதன். யாரடி இது? இந்த ரதிய கவர்ந்த மன்மதன் சொல்லு. உண்மையிலேயே இது யாரு எழுதுனதுன்னு எனக்கு தெரியாதுங்க. மன்மதன் ஒருத்தன சத்தியமான எனக்கு தெரியாதுங்க. இல்லடி, நீதான் என் வாழ்க்கையில விளையாடுற. ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே கேட்டேன், அப்பவே சொல்லியிருந்தா இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பவாது உண்மையை சொல்லு. யார் அவன்? சத்தியமா சொல்றேன், அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன மாதிரி நான் எங்கேயும் போகவும் இல்ல. என்ன நம்புங்க? அடுத்தவனை நம்பாதீங்க. பாத்தியாடி, அட்ரஸ் கரெக்டா எழுதியிருக்கான். தெரியாதவன் எவன்டி உனக்கு லெட்டர் எழுதுனா? நீ எழுதுன லெட்டருக்கு பதில் தாண்டி எழுதியிருக்கான். ஐயோ, நான் யாருக்கு எந்த லெட்டரும் எழுதலைங்க. அவன் யாரோ நம்ம நிம்மதியா வாழ்ற வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக இப்படி மொட்டை கடுதாசு போட்டிருக்கான். அதை நினைச்சு நம்ம வாழ்க்கையை புயலாக்கிடாதீங்க. நிம்மதியா வாழணும்னு ஆசையோடு இங்க வந்திருக்கிறாங்க. இந்த லெட்டர் நம்பி என் வாழ்க்கை என்ன ரகமாக்கிடாதீங்க. இத நம்பாதீங்க. எதனை நம்ப வேணாங்கிற? நண்டு போகுது, நரி போகுதுன்னு விளையாடுறது நம்ப வேணாங்கிறியா? இல்ல முதல்ல அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னையே, அதை நம்ப வேண்டாங்கிறியா? கேங்க, நான் தான் சொல்றேன், நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க போட்டது லெட்டர். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சந்தோஷமா இருக்கிற நம்ம வாழ்க்கைய புயல் அடிக்க வச்சிடாதீங்க. இங்க பாருங்க, என் மனசுல உங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. உங்களுக்கு துரோகம் செய்யலைங்க. இத நம்ப நான் தயாரா இல்ல. யாரோ மண்மதன்ற புனை பெயர்ல உனக்கு லெட்டர் எழுதியிருக்கான்.
அவனோட உண்மையான பேர் உனக்கு தெரியும். யாரடி அவன் சொல்லடி, யார் அவன்? நிஜமா எனக்கு தெரியாது. தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன்டி. உன்னை தெரிஞ்சுக்க தான் போறேன். ஓடி உள்ள ஏண்டி முறைக்கிற? வேலி தாண்டி போன விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சேன்னு பாக்குறியா? பாருங்க, அடிங்க வேணான்னு சொல்ல, ஆனா இந்த வேலை தாண்டி போனேன்னு சொன்னீங்களே, அந்த பத்தி எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்னடியே சொன்ன? அபிராமி, அபிராமி உள்ள என்ன பண்ற? எல்லாம் உங்களுக்காக தான் இடம் வைத்துட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ் போனால அதுக்காக ஆகிட்டே இருக்க. வர வர உனக்கு நாக்கு தடிச்சு போச்சுடி. வார்த்தைய அளந்து பேசு. நான் அளந்து பேசுறேன். வர கடைக்காரன் எல்லாம் அளந்து பேச சொல்லுங்க. பாருங்க, நேத்து கூட ஸ்டேட் வந்து என்ன என்ன கேட்டேன் தெரியுமா? வேலை வேலைக்கு சோத்தை மட்டும் வடிச்சு கொட்டிக்க தெரியுது, வாங்கின வட்டி கடனை கொடுக்க தெரியாதுன்னு என்ன கேக்குறான். நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறீங்க, வீட்டுல இருக்கிறது நான் தானே, வர கடங்காருக்குள்ள நான் தானே பதில் சொல்லணும். கூடிய சீக்கிரம் கடன்லாம் அடைச்சிடலாம். எப்படி இருக்கிற வீட்டை வித்துட்டு நடுத்தெருல நிக்கலாம்னு சொல்றீங்க? இந்த வீட்டை என் உயிரே போனாலும் விக்க மாட்டேன். கடனை கட்ட வேற வழி இருக்கு. வேற என்ன வழி இருக்கு? எல்லாம் தெருவில் விற்கிற வழிதான் எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, அது இருக்கட்டும். எல்லாம் கடைக்காரன்னு நம்ம வீட்டுக்கு வந்து போறோம். கல்யாணத்துக்காக கடன் கொடுத்தானே, அந்த கடைக்காரன் என்னங்கண்ணா? நிறுத்தடி, அந்த தெய்வத்தை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. அவர் மட்டும் அன்னைக்கு பணம் கொடுத்த உதவலண்ணா, என்ன நீ உயிரோடையே பாத்திருக்க முடியாது. உனக்கு தாலியில் இருக்கிற தங்கம் தான் பெருசா போச்சு, ஆனா இந்த தாலி கட்டின புருஷன் உனக்கு தூசு மாறி போச்சு. ஆமாமா, எல்லாத்தையும் கழட்டி கொடுப்பேன். நீங்க உங்க தங்கச்சிக்கு எல்லாத்தையும் தாராவத்தி கொடுப்பீங்க, அவ்வளோ. இதெல்லாம் பத்தாதுன்னு மறுபடியும் வந்து நிப்பா. இனிமே என் தங்கச்சிய பத்தி பேசுன ஒரே அரை கண்ணு கலங்கிரும். ஆமா, எல்லாத்துக்கும் அடிங்க. எது சொன்னாலும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே. உங்க தங்கச்சிய பத்தி சொன்னா பாருங்க, 5 பவுன் போட்டு ஆடு மேய்க்கிறவனுக்கு கட்டி கொடுக்காம 25 பவுன் போட்டு இறைவனத்துல இருக்கிறவனுக்கு கட்டி கொடுத்து நீங்க. ஒரு முறை நாய்க்கு 1.5 முறை வாழ். அதான் என்னடி சொன்ன? இது பாசமுள்ள நாயடி, இதுக்கு நன்றி இருக்கு. நீதான் தெருப்பொறுக்க நாயாச்சு, உனக்கு எப்படி இந்த நன்றிய பத்தி தெரியும்? என்ன சொன்னீங்க? என்னடி முறைக்கிற? போடி உள்ள. கல்யாணம் தான் கட்டி கெட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கலாமா? சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு தெரியும். காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போச்சு, ஒரு பொம்பளை உடனே பின்னாலே முந்தாணி பிடிக்கிறதுக்கு வந்துருவீங்க. யோ, இப்ப இங்க எதுக்கு வந்த? எங்க அப்பா வர நேரம் வச்சு மத கிளம்பிய வழியா? நீ காதலிக்கிறேன்னு சொன்னதும் போதும் சிலுக்கு. நான் கட்டில கமந்த பிடிச்சி படுத்துக்கிட்டு
அதை ஏன் கேக்குற சிலுக்கு? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா வேற இருக்கு. வெக்கப்பட்டு பார்த்தது இல்லையா? வெக்கப்பட்டம் வெக்க வெக்கமா வரும். ஆமா, இப்படி வெக்கப்பட்டு நிக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தையா பார்த்த? நேத்து சாயந்தரம் உங்க வீட்டு பொழக்காளியில குளிக்க போது அத பார்த்தனா பாத்துல இருந்து மந்திரிச்சுட்டு கோழி மூக்குஞ்சி மாதிரி. என்னையா சொல்ற? இல்லையே, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்த. அதுதான் இல்ல சிலுக்க, நீ ஒவ்வொன்னா கழட்டி போட்ட தண்ணி ஊத்திய சோப்பு போட்டு முன்னாடியும் பின்னாடியும் தேய்க்கும் போது வந்துட்டு அப்ப பார்த்திருந்து எனக்கு பைதியோ. ஒரு பொம்பளை குளிக்கிறத பாக்குறியே, உனக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லையா? நீ வேற. அவன் பக்கத்து வீட்டு பொம்பளை குளிக்கிறது அவன் வீட்டு ஜன்னல்ல இருந்து பாக்குறான். நான் பார்த்ததுல தப்பு இல்லையே? யோ, அதுக்கு நான் சொல்லியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சொன்னாதானே எனக்கு தெரியும். அதாவது என் மாமன் காட்டான் காட்டான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்னதான் கல்யாணம் பண்ணினு ஒத்த கால்ல நிக்கிறான். அதுக்குதான் என்ன பண்ண தெரியாம உடம்ப சண்டை போடுறேன். அந்த ஒத்த கால ஓடுகாலி நான் எங்க இருக்கான்? யோ, அது எங்க மாமையா? தகுந்த மாதிரி இருந்தா அவனே கட்டிக்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வயித்தறிச்சல ஏயா கேக்குற? அந்த ஆளுக்கு 8 எனக்கு 10. என்னது? அந்த ஆளுக்கு 8 எனக்கு 10. அவனுக்கு 8 உனக்கு 10? என்னைய பேசிட்டு இருக்கற? நீ பொம்பளதானா? நீ பொம்பளதானா? ஏ மானங்கட பொம்பள யார் பையாட்டுது? யார் நானே? ஆளு முஞ்சி மொவரையும் பாரு. நான் என்ன சொல்றத புரிஞ்சிட்டியா? என் மாமனுக்கு 8 சனி இருக்கு, எனக்கு 10 சனி இருக்கு. அத தாயே சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்க. மாரியாத்தா, இதெல்லாம் கண்ணு தெரியுது உனக்கு. நீ சொன்ன 8 எடுபட்ட நாய் இந்த தெள்ளவர் தானா? எடுபட்ட எமக்காத இவன் தான். டேய், வந்தது நாய் துறக்கிற மாதிரி லொல்லுன்னு துறக்கிற. ஏன்டா இந்த உனக்கு வேண்டாத வேலை? ஒழுங்க ஓடி போயிரு, இல்ல உதச்சி. மாமன் நான் இருக்கும் போது இந்த மானங்கட்ட பையனோட சுத்துறியே, இது பரவாயில்லையா? அட கூறுகட்ட மங்களி மாமா, நாங்க சும்மா பேசிடுதான் இருந்தோம், ஒண்ணும் அந்த அளவுக்கு எதுவும் நடக்கல. நீ அப்படி நினைச்சுக்கிற? கட்டிதான் புடிச்சா இல்ல வேற பண்ணி தொலைச்சியாடா? அதுதான் ஏற்பாடு பண்ண. சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி நீயே வந்து தொலைச்சிட்டியாடா? கம்முன்னு வாய் வச்சிட்டியா? செவனேன்னு வந்துச்சு அந்த ஆளு, நான் இங்க நின்ன அந்த ஆளு அங்க நின்னுச்சு, அவளைதான் பேசிட்டு இருந்தான். இதுக்கே இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. நீ சண்டாளி,
நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உனக்கு சோப்பு போட்டு ஒண்ணும் இல்லாம சோப்பு போட்டு குளிக்க வச்சேன். இப்ப நீ இவன் கூட ஓடுறங்கறியே, இது பரவாயில்லையா? இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த ஆளை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு என் மனசுல அத்தானு ஏத்துக்கிட்டேன். அதனால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. இந்த மாமன் முன்னாடியே நான் அத்தாங்கறிய நீங்கெல்லாம் நாசமா போயிருவான். நமக்கு தானே கல்யாணம் ஆகல, அது போல அதுக்கு முன்னாடி நான் யாரு கூட போன என்ன இருந்தா உனக்கு என்ன முடிஞ்சு நில்லு. ஏய் மாமனா, பாத்து பேசு. ஏடா புலம்புற சிலுக்கு சிலுக்கு எனக்கு நான் அவ என்ன காதலிக்கிறா, நான் அவளை காதலிக்கிறேன். ஏய் சிலுக்கு ஏன் முறை பண்றா? ஏய் நான் காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற போன பண்றா? ஏய் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா சின்ன வயசுலயே. நான் தொடாமே தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏய் நிறுத்துறா, ரெண்டு சகலை சேர்ந்து ரகல பண்ணிங்க மாவனே, நான் ரெண்டு பேருமே செஞ்சுட்டு போயிடும். சில்கு நீ ராத்திரி தூங்கும் போது பப்பறக்கான மலாந்து படுத்து தூங்கிறாதா? இந்த வெறி எடுத்த நாயே தாண்டுனாலும் தாண்டிடுவான். எடுக்க சாக்கிரதா இருந்துக்க, என்ன நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கா.